அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நூர் நிசா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் எப்படி துணி நல்லா பளிச்சுன்னு அலசுறதுக்கும் துணி ஒன்றோடு ஒன்று பின்னிக்காமல் சுத்திக்காமல் இருக்கிறதுக்கும் தாங்க டிப்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்டோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ துணி நல்லா துவைச்சிட்டு அலசிட்டுருக்குங்க. ரெண்டு மூணு டைம் அலசினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ரெண்டு மூணு தடவை அலசிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா துணி ஒன்றோட ஒன்று பின்னிட்டுருக்கோங்க. நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம திரும்பியும் டப்பை ஃபில் பண்ணிக்கலாங்க. நம்ம தண்ணியோட துணி எடுத்து போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். துணி ஒன்றோட ஒன்று பின்னிக்காது. நமக்கு அலசின தண்ணி வந்து கருப்பு கலராக இருக்கிறதுக்கு திரும்ப ஒரு சிலவங்க வெளியே எடுத்து அலசுவாங்க. அந்த மாதிரிலாம் வெளியே எடுத்து அலச தேவையில்லைங்க. திரும்ப டப்பை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதுலேயே ஒவ்வொன்றா எடுத்து அலசிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் குழந்தையோட யூனிஃபார்முங்க. இது நம்ம நல்லா கைவிட்டு அலசி எடுத்துட்டு அப்படியே ஸ்பின்ல போட்டுடலாங்க. தண்ணியும் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். துணி வந்து ஒன்றோட ஒன்று பின்னிக்காமல் எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா அலசிட்டு ஸ்பின்ல போட்டுட்டோங்க. நீங்கள் தனியாக எடுத்து வெளியே அலச தேவையில்லை. நம்ம சுத்த விடாமல் கையிலே அலசி எடுத்து போட்டுக்கலாம். தண்ணியோட கலரும் மாறாது, நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாகவே இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கடைசியில். ஒரு சிலவங்களுக்கு வாஷிங் மிஷினில் துணி அலசுறது பிடிக்காது. எத்தனை டைம் அலசினாலும் தண்ணி கருப்பாகவே இருக்குன்ட்டு வெளியே எடுத்து அலசுவாங்க. அந்த மாதிரி வெளியே எடுத்து வேலை மெனக்கிடாமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். தண்ணியும் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. துணியும் வந்து பார்க்க நல்லா ஒன்றோட ஒன்றா பின்னிக்காமல் சுருக்கம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஸ்பின்னில் போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு துணியும் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று பின்னிக்கலை. இந்த மாதிரி நம்ம ஸ்பின் பண்ணுறனால துணி சுருக்கம் இல்லாமல் நல்லாயிருக்குங்க. தண்ணியும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் துணியை வெளியே எடுத்து தனியாக அலச தேவையில்லைங்க. ஸ்பின் பண்ணிவிட்டு துணி எடுத்து காய போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.